பயிற்சி பண்ணும்போது தான் காம இச்சை அதிகமாகும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் போடுறதெல்லாம் விதை எனக்கு நல்லா தெரியும். நான் போடுற விதை எல்லாமே இன்னைக்கே செடியா முளைச்சு மரமா முளைச்சு காய் கனி தரணும்னு நினைச்சேன்னா அவ்வளவு முட்டாளும் நான் கிடையாது. அழுதழுதே புடிங்கிடலாம் அந்த ஆள்கிட்ட இருந்து. எல்லாத்தையும் அவன் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கான். நீ ஒத்துக்க, நீ ஒன்றும் இல்லைன்னு ஒத்துக்க, உனக்கு நான் கொடுக்குறேன். ஒரு சில இடங்களில் ரெண்டு அடி அடிக்கிறது தான் மிகப்பெரிய கருணையாக இருக்கும். அந்த நேரத்தில் அடிச்சிடணும், யோசிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா தான் அந்த புத்திக்கு உரைக்கும்ன்றது தெரியணும். சரிடி மன்னிச்சிரு, ஒரு சரண்டர் ஆகுங்க. எல்லா நேரத்துலையும் அறிவாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஜெயிக்க முடியாது. அறிவு வேலை செய்யக்கூடாது. குடும்பம் போயிட்டாவே மான மரியாதையே வேலை செய்யக்கூடாது. உங்களுக்கு மான மரியாதை இருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா இந்த மூணு ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மகாவிஷ்ணு அண்ணாக்கு வந்து எனக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஆன்லைன் கிளாஸ் தீட்சை வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு. ஏன்னா இது நிறையா பேர்த்துக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியான விஷயமாக தெரியலாம். ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது இப்போ எனக்கு வந்து 19 இயர்ஸ் தான் ஆகுது. நான் 17-18லேருந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனை ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப ஸ்டார்டிங்லேயே தீட்சைலாம் வாங்கிட்டேன். அப்போ வந்து நான் வீட்டில் சொன்னபோது, நீ என்ன சாமியாராக போறியா, கோயிலுக்கு போக போறியா, கோயில் கோயிலாக சுற்ற போறியா அப்படின்னு சொல்லி தான் வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து என்னால் புரிய வைக்கவே முடியல. அதை தாண்டி அவங்க புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்லேயும் இல்லை. ஸோ மகாவிஷ்ணு அண்ணா வந்து இப்படி ஃப்ரீ கிளாஸ் கொடுக்கறதுனால என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அது எவ்வளோ வேல்யூபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப வருஷத்துக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிருந்திருக்கும். ஸோ உங்கள் விஷயம் அண்ணாக்கு வந்து என்னோடய ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. குருவீஸ்வரன், இந்த பெண்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, கெட்ட புத்தி இருக்குது. மாற்றிக்கிங்க. இப்போயே இருந்ததுன்னா சொல்லிடுறேன். புருஷங்கிட்ட சண்டை வந்துருச்சுன்னா ஃபிசிக்கலாக காண்டாக்ட் பண்ண விட மாட்டாங்க, தொட விட மாட்டாங்க. அப்போ என்ன, ஆன்மீகத்து பக்கம் திருப்பிடலான்னு நினைக்கிறது. ஆன்மீகத்து பக்கம் போனால் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ஒரு உணர்ச்சிகளில் உணர்வுலேருந்து வில ஒன்றா நம்பர் முட்டாள்தனாது. நடக்கவே நடக்காது. பயிற்சி பண்ணும்போது தான் காம இச்சை அதிகமாகும். எழுதி வச்சுக்கோங்க நீங்கள். காரணம் என்ன, உஷ்ணம் என்பது தான் எனர்ஜி. உஷ்ணம் உடம்புல கிளம்புச்சுன்னா என்ன ஆகும், முதல்ல காமத்தை தான் அதிகப்படுத்தும். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஜென்ரலான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நாம் பயிற்சி செய்ய செய்ய தான் அந்த உணர்வு ஜாஸ்தியாகும், உணர்ச்சி ஜாஸ்தியாகும், கண்ட்ரோல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். சின்ன விஷயம் கிடையாது யோகம்ன்றது. கொஞ்சம் கொஞ்சமாக இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பிறப்பு இறப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. மாட்டிக்கொள்வோம். இன்னைக்கு நான் போடுறதெல்லாம் விதை எனக்கு நல்லா தெரியும். நான் போடுற விதை எல்லாமே இன்னைக்கே செடியாக முளைச்சு மரமாக முளைச்சு காய் கனி தரணும்னு நினச்சேன்னா அவ்வளோ முட்டாளும் நான் கிடையாது. இன்னைக்கு நான் போடுற விதையில எல்லாமே மரமா வரும், பட் உடனே வராதுன்றது 100% எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் இப்போ விதை போடுறேன்னா, இப்போ என்னுடைய வேலை சீடிங் ஒர்க்கை தான் கொடுத்துருக்காங்க. நீ விதையை போடு, அதை விருட்சமாக வளர வைக்க வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்புன்னு இறைவன் பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ இன்னைக்கு போடுற நான் விதை என்னைக்காவது உங்களுக்கு வரும் மைண்டில். பயிற்சியை பண்ணணும்னு தோணுது, ஆனால் கண்டினியூ பண்ணுறது இல்லை. காரணம் என்ன, கர்ம வினைகள் அவர்களை பயிற்சியை செய்ய விடாது, செய்ய விடாது, செய்ய விடாது, செய்ய விடாது. இருந்தாலும் சிந்தனையை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும், வைராகியமாக அந்த பயிற்சியை பண்ணியே தீரணும். நீங்கள் என்னானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உட்காந்துடணும். நான் ரொம்ப முடியல, டயர்டாக இருக்குது, ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்குது, சுத்தமாக முடியலன்னா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். செஞ்சிடலாமா? கஷ்டம் குருஜி, இல்லாட்டினா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஒரு வகை, இது ஒரு வழி. ரெண்டாவது வழியை நான் சொல்லி கொடுக்குறேன். தானமும் தவமும் இரு கண்களாக இருப்பவனுக்கு இறைவன் அனுகிரகத்தை வழங்குகிறார். இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுங்க. சொல்லுங்க, தானமும் தவமும் இரு கண்களாக இருப்பவர்களுக்கு இறைவன் அருளை வழங்குகின்றார். மறந்துடவே கூடாது நீங்க. தானமும் தவமும் இரு கண்களாக உங்களுக்கு இருக்கணும் எப்பயுமே. தவமும் பண்ணணும். தானம்னா என்ன, சும்மா சும்மா எடுத்து கொடுக்கற பேர் தானம் இல்ல, கருணைக்கு இன்னொரு பேர் தானம். அப்படி வச்சுக்கலாமா? கருணையோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, நீங்க தவம் பண்ணி கிடைக்காத பவர் கூட கருணையோடு இருந்தீங்கன்னா கிடைச்சிடும்.
ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு 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 தயவுன்னு தான் சொல்றாரு. அப்படின்னா என்ன, தவம் பண்ணி கிடைக்காத சக்தி பவர் எல்லாம் எனக்கு எதனால கிடைச்சது, தயவினால். தயவுனா என்ன, கருணைன்னு அர்த்தம். தயவினால் எனக்கு கிடைத்தது அப்படிங்கிறாரு. தேவரும் மூவரும் யாவரும் அடைந்திடாத நிலை எனக்கு கழித்த அருப்பெரும் ஜோதி. அத்தனை ஆற்றலையும் கடவுளின் வல்லமையை நான் எதனால் பெற்றேன், கருணையால் பெற்றேனேங்கிறார். அழுதழுதே புடிங்கிடலாம் அந்த ஆள்கிட்ட இருந்து. எல்லாத்தையும் அவன் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கான். நீ ஒத்துக்க, நீ ஒன்றும் இல்லைன்னு ஒத்துக்க, உனக்கு நான் கொடுக்குறேன். டீலே அவ்வளோதான். நீ ஒன்றை பெரியாள்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏமாத்துறதுக்கு தான் ஏதாவது கொடுக்குற மாதிரி கொடுப்பேன், ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. மறுபடியும் நீ அடுத்த பிறவியில் வரணும். நீ ஒத்துக்க, நான் ஒன்றும் இல்லைன்னு ஒத்துக்க, உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்றார். யாரு, இறைவன் சொல்கின்றார். அப்ப கருணை என்பதுதான் அடுத்த மெயினான சாவி. பிடிச்சிடலாமா, கருணையை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். உங்க கேரக்டர் மாறும். ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும், கடுப்பா இருக்கும், டென்ஷனா இருக்கும். நம்ம கேரக்டரே மாத்த சொல்றானே. உங்களுக்கே உங்களை பார்க்கும்போது புதுசா இருக்கு, இப்படி இல்லையே நம்ம இத்தனை வருஷமா. உங்களுக்கே பயம் வரும். இதனால் வரைக்கும் வாழ்ந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வருவீங்க. வேற மாதிரி உங்க ஸ்பீச் வரும், வேற மாதிரி ஆட்டிடியூட் மாறும், வேற மாதிரி குவாலிட்டி மாறும். எல்லாம் மாறும்போது என்ன ஆகும், உங்களால் உங்களையே ஏற்றுக்க முடியாது. உங்களையே நீங்கள் விட்டுத்தர மாதிரி இருக்கும். இருந்தாலும் கருணையோடு நீங்கள் இருக்கும்போது இறைவன் என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்கிறார். ஏன், நீங்கள் கருணையாக இருப்பதற்கு அவர் கொடுக்கின்ற பரிசு. கருணைனா உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறவங்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பேர் கருணை கிடையாது. நீங்கள் என்ன வள்ளலாரா, ஒரு பக்கம் திருடன் காதில் தோட்டை கழட்டுறப்ப பாவம் கஷ்டப்படுவான் போல், திரும்பி பொறுத்து இன்னொரு காதையும் காட்டும், அதையும் கழுத்து கழட்டிட்டு போடான்றது. அப்படி யாராக இருக்கீங்களா என்ன, நீ இந்த பக்கம் திரும்பி படுத்தீங்கன்னா இதை கழட்டிடுவான், அடுத்து சேர்ந்த கிட்னி சும்மா தானே இருக்குன்னு உள்ளுக்குள்ளே கையை விட்டுருவான் அவன். இந்த கிட்னி எடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி படுப்பீங்களா, நீங்கள் இந்த கிட்னியும் எடுத்துக்க பாப்பா, ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தீங்கன்னா நீ உச்சகட்ட மெயினியான உங்களுக்கு. அப்படி யாராக இருக்கீங்களா என்ன, கிட்னி கழட்டிட்டு போன்ற அளவுக்கு நானே கஷ்டம்தான். நீ யாராவது அப்படி இருக்கீங்களா, கிட்னியை கழட்டிக்க, காதில் இருக்கிற கம்மலை கழட்டிக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன, எந்த நேரத்தில் இடம் பொருள் ஏவலறிந்து செயல்பட வேணும். ஒரு சில நேரத்தில் ஒரு சில பேரை திட்டுறது தான் உச்சகட்ட கருணையாக இருக்கும், ஆனால் திட்டுறதே பொழப்பாக தெரியக்கூடாது. நீங்கள் ஒரு சில நேரத்தில் அவங்கள பேச விட்டு அழகு பார்க்குறது தான் கருணையாக இருக்கும். எல்லா நேரத்துலையும் அடுத்தவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது, இதுவும் ஒன்று இருக்குது. எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாதுன்னு தெரியணும். ஒரு சில இடங்களில் ரெண்டு அடி அடிக்கிறது தான் மிகப்பெரிய கருணையாக இருக்கும். அந்த நேரத்தில் அடிச்சிடணும், யோசிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா தான் அந்த புத்திக்கு உரைக்குன்றது தெரியணும். ஒரு சில இடங்கள்ல எப்படி இருக்கணும், கத்தி பேசணும், அதுதான் கருணையா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல அமைதியா பேசணும், அதுதான் கருணையா இருக்கும். ஒரு சில இடங்கள கத்திக்கிட்டே இருக்கணும், நிறுத்தவே கூடாது, அதுதான் கருணையா இருக்கு. ஏன் இல்லாட்டினா நம்மள பேச விட மாட்டாங்க. ஒரு சில இடங்களை கத்துறது தான் கருணை, ஒரு சில இடங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறது தான் கருணை. இப்ப கருணை என்பது சும்மா இருக்கிறதுக்கு பேர் கருணை இல்லை. அந்த நேரத்தில் அந்த உயிருக்கு எது சிறந்ததோ அதை செய்யறதுக்கு பேர் கருணை. புரிஞ்சுதா புரியலையா, நல்லா புரிஞ்சுக்கணும். கருணை என்பது சும்மா இருக்கிறது இல்லை, பராக்க பார்க்கறது இல்லை, வேடிக்கை பார்க்கறது இல்லை. அந்த நேரத்தில் அந்த உயிருக்கு எது சிறந்ததோ, எது செஞ்சால் அந்த உயிரை அதை பாதுகாக்குமோ அதை செய்கிறதுக்கு பேர் கருணை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருடன் வரான், திருடிட்டான், அவனை எப்படி மன்னிச்சு விடுவீங்க நீங்கள், மன்னிச்சு விட்டீங்க, மறுபடியும் திருடுறான், என்ன பண்ணுவீங்க, போலீஸில் பிடிச்சி கொடுக்குறதுக்கு பேர் கருணை. வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை எழுத்து எழுத்து பேசிக்கிட்டே, யார் வந்தாலும் அசிங்கசியமாக திட்டுது, எவ்வளவோ சொல்லி பார்க்குறீங்க, கேட்கல, என்ன பண்ணணும், சப்பு சப்பு நாலப்பு அப்படிங்கனா தான் அடுத்த டைம் வந்து பயம் வரும். அது குழந்தைக்கு காட்டுற பயம் இல்லை, குழந்தை அப்படின்ற ரூபத்தில் இருக்கிற அந்த மனசுக்கு நீங்கள் காட்டக்கூடிய பயம். அப்போ தான் அடுத்த டைம் ஓவராக பேசினா அடி பலார்னு விழுகுன்னு சூடுகண்ட பூனை போல பயமாக இருப்பான். அந்த நேரத்தில் ஜீவகாருண்யம் என்பது என்ன, அடிக்காமல் இருக்கிற பேர் ஜீவகாருண்யமா? அப்படி வள்ளலார் வந்து இப்பயும் உயிரோடு இருக்காரு நம்புறீங்களா இல்லையா? சரி, நானும் ஏற்றுக்கிறேன், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்காரு. அவர் ஜீவகாருண்யமாக இருக்காரா இல்லையா, இருக்காரா இல்லையாங்க, ஏத்துக்கிறேன். ஏன் அப்ப இத்தனை கொலை நடக்குது, காப்பாற்ற வேண்டியதானே. அப்ப என்ன, இந்த நேரத்திற்கு இது செய்ய வேண்டும் என்பது, இது செய்து நடந்து முடிந்தால்தான் கர்மவினை தீரும் என்பது விதி. அதனால அதில் அவர் தலையிடுறது இல்லை. கருணைய ரூபமாக இருந்தால் எல்லாத்தையும் படார் ஞானியா மாத்திர வேண்டியதானே. அவர் தான் ஐந்தொழில் புரியக்கூடிய ஆற்றல் வச்சிருக்கிறாரு. ஏன் மாத்த மாட்டாரு, நீ இப்படித்தான் இதை கழிச்சாகணும், இதில் நீ தலையிடக்கூடாதுன்றதில் ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்காங்க. புரிஞ்சுதா? அப்போது நாமும் இறைவனின் தன்மையறிந்து அம்மையமாதல், எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரிந்து பேசுவது, தெரிந்து செயல்படுவதற்கு பேர் கருணை. முடிஞ்சா? இப்போ இந்த கருணையை நீங்கள் கற்றுக்கணும். ஏன் கருணையை கற்றுக்கணும், கருணையை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள தான் இறைவன் உங்களுக்குள் குடிபுகுவார். கருணை வந்துருச்சுன்னா இறைவன் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னு அர்த்தம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேதனையாக இருக்கும்,
ஏன்னா நிறைய பேர் போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரூட்டு மட்டும் மாறிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ரூட்டு மாறிட்டீங்கன்னா மறுபடியும் வர முடியாது அந்த பக்கம், ரொம்ப கவனமாக இருக்கும் உங்கள் மேலே. அப்போது கருணையோடும் இறைவனை நம்பி சரணாகதி நிலையிலும் தவம் செய்யும் போதும், இந்த மொத்த கிளாஸோட சாராம்சம் மூணு விஷயம் தான், இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இதைத்தான் மாற்றி மாற்றி பேச நல்லா ஞாபகம் வச்சுங்க. சொல்லுங்க என் கூட, கருணை சொல்லுங்க, சரணாகதி, தவம், அவ்வளோதான், ஞானம் உங்களுக்கு வந்துருச்சு. கருணையோடு இருக்க வேண்டும், இறைவனை 100% நம்ப வேண்டும், நம்பிக்கை சொன்னா இல்லையா, அதான் சரணாகதி. சரணாகதி மூன்றாவது தவம். தவம் எப்படி செய்ய போறோன்றது இப்போ நம்ம அடுத்த பிரேக் அப்புறம் நம்ம பார்க்க போறோம். இந்த மூன்றையும் நீங்கள் ஆழமாக தெரிந்து புரிந்து வைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்குள் ஞானம் வந்து விட்டது என்ற அர்த்தம். மூணை மட்டும் மறந்துடவே கூடாது. எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் வேதனையா இருக்கீங்களோ, படார் ஞாபகத்துக்கு வரணும். எது? கருணை, சரணாகதி, தவம். அப்ப அந்த நேரத்துல அந்த மன கலக்கத்துல இருந்து மன கஷ்டம் இருந்து விடுபடுறதுக்கு கருணை பயன்படுதா? தனியா உட்காந்துனீங்கன்னா எப்படி கருணை பயன்படும்? பயன்படாது. அப்ப என்ன சரணாகதி? இறைவனை நம்பினா இப்ப இந்த நேரத்துல இருந்து வெளியில வர முடியும்னா டக்குன்னு சரண்டர் ஆயிடணும். இந்த மூணுல ஏதோ ஒன்றுதான் ஆன்சரா இருக்கும் நீங்க கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கீங்கன்னா இந்த மூணு ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். கருணையா ரியாக்ட் பண்ணா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாமா, சரணாகதின்னு சரண்டரானா தப்பிக்கலாமா, இல்ல டக்குன்னு வந்து நம்ம தவம் பண்ணா தப்பிக்கலாமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, பொண்டாட்டிக்கிட்ட பெரும் சண்டை, என்ன சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறான், இவட்ட என்னத்தை போய் பேசுறது, பெசாம போய் உட்காந்து தவம் பண்ண முடியாது, வந்து பருப்பு மத்திலே தலையில் அடிப்பா, இவளை என்ன பண்ணுறது? அப்போது என்ன அப்படின்னா இறைவா நீயே பார்த்துக்கணும்னு விட முடியாது. அப்போ அங்கே என்ன இருக்கணும் சொல்லுங்க குருஜி, உங்களுக்கெல்லாம் ஃபார்முலாவை சொல்லி கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறேனே நான். கருணையோடு இருக்க வேண்டும் பொண்டாட்டிக்கிட்ட. அப்போ என்ன, ஏதோ கத்துறாள, ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் கத்துவாவே, எதுக்கு கத்துறான்னு கொஞ்சம் சிந்திங்க, ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் கத்துறா. அப்போ என்ன, அந்த உயிருக்கு எது பிடிக்குமோ சரிடி மன்னிச்சிரு, ஒரு சரண்டர் ஆகுங்க. எல்லா நேரத்துலையும் அறிவாக இருக்கணும்னு நினைக்காதீங்க, ஜெயிக்க முடியாது, அறிவு வேலை செய்யக்கூடாது. குடும்பம்னு போயிட்டாவே மான மரியாதையே வேலை செய்யக்கூடாது உங்களுக்கு. மான மரியாதை இருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க, குடும்பம் உங்களுக்கு வாய்க்காது. அப்போ என்ன, கருணையோடு அந்த உயிருக்கு என்ன வேணுமோ அதை தட்டி கொடுத்தோ, சொல்லி கொடுத்தோ, பொருளை கொடுத்தோ அந்த உயிரை கரெக்ட் பண்ணிடணும். இதுக்கு பேர் தான் கருணை. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னே தெரியல, நியூஸ் மட்டும் வந்துருச்சு இந்த பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுதுன்னு, இதில் எங்கே போய் நான் கருணையாக இருக்கிறது? ஆல்ரெடி கருணையாக இருந்துட்டேன், உட்காந்து தவம் பண்ணியே மாற்றலாம். பட் இப்போ முதல்ல நான் எதை பண்ணணும்? ஐயோ இறைவா ஏதோ பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், உன்னையே நம்பிட்டேன், என்னை காப்பாத்தி விட்டு 100% நம்பிட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. அப்புறம் அடுத்தடுத்து நினைச்சு டென்ஷன் ஆகும், அடுத்தடுத்து அந்த எண்ணங்கள் வந்தாலும் மறுபடி இறைவனை கொக்கி போட்டு இழுத்து நீ பாத்துக்கன்னு சொல்லி சரண்டர் ஆயிடணும். இதுவும் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி. இப்ப வந்து ஏகப்பட்ட கர்ம வினைகளை பண்ணிட்டேனே, இதுக்கு நான் என்ன பண்றது, எனக்கு ஆற்றல் வேணும், எனக்கு ஒரு விதமான எனக்கு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா, இறைவனை உணர வேண்டும் என்றால், இறைவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். தவம் பண்ணுறதை ரெகுலராகவே பண்ணணும். வாழ்க்கையில் கருணை இருக்கணும், சரணாகதி இருக்கணும். இப்போ இந்த கருணை, சரணாகதி, தவம், இந்த மூன்றையும் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இதை கடந்த நிலையில் ஏதாவது இருக்கு அந்த உலகத்தில்? எதுவும் கிடையாது. இதை புரிந்து விட்டதென்றால் வாழ்க்கையில் நீங்கள் தெளிவு பெற்று ஞானம் அடைந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். கிளியர்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.